ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிவராத்திரி பற்றின முழு டீட்டெயிலுமே, சிவராத்திரியை நம்ம ஏன் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம், அதுவும் இல்லாமல் மாசி மாதத்தில் வர சிவராத்திரிக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு, அதே மாதிரி புராணங்களில் சொல்லக்கூடிய கதைகள், அப்புறம் இந்த வருஷம் வரக்கூடிய சிவராத்திரியோட சேர்ந்து வர பிரதோஷம், சனி பிரதோஷம் கூட சிறப்பு தான். இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதத்தில் வர சிவராத்திரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கிருஷ்ணபட்சம் தேய்பிர சதுர்த்தியில், சதுர்த்தி திதியில் வரக்கூடிய இரவில் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு விரத முறையாகும். சிவபெருமானுக்கு எவ்வளவோ வழிபாட்டு முறைகள் இருந்தாலும், இதில் மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம ரொம்ப மனதார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழும்போதே நம்மளுக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கிறதுங்கிறது உறுதி தான். இப்போது சிவராத்திரியோட சிறப்புகளை என்னென்னு பார்க்கலாம். ஒரு தடவை உலகம் முழுவதும் கடலில் மூழ்கும் அபாயம் வந்தபோது, அன்னை பார்வதி தேவி தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக தவம் இருந்து இறைவனை பூஜை பண்ணாங்க. அந்த இரவு தான் வந்து சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி பார்வதி தேவி தவம் இருந்து பெருமாளின், சிவபெருமானோட இடது பக்கத்தில் இடம் பெற்றதும் இந்த சிவராத்திரி நாளில் தான். அதே மாதிரி ஆகம உபதேசம் பெற்றதும் இதே நாளன்று தான். அதுக்கப்புறம் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தவம் செஞ்சு சிவபெருமான் கிட்ட இருந்து பாசுபதம் அஸ்திரத்தை வாங்கினதும் இந்த சிவராத்திரியில் தான். அப்புறம் மார்க்கண்டேயனுக்காக யமதர்மனையே சிவபெருமான் சம்ஹாரம் செய்த நாளும் இந்நாள் தான். பகிரதன் ஒற்றை காலில் ரொம்ப கடுமையாக தவம் புரிந்து கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வந்த நாளும் சிவராத்திரி நாள்தான். கண்ணப்ப நாயனர் இரத்த வடியும் லிங்க வடிவில் இருந்த ஈசனனுடைய கண்ணின் மீது தன்னுடைய கண்களை பொருத்தி முக்தி அடைந்த நாளும் இந்த சிவராத்திரி நல்லாள் தான். அதே மாதிரி ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இதில் யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு வாக்குவாதம் வந்தபோது, அவங்க வந்து சிவபெருமான் கிட்ட போகிறாங்க. உடனே யார் சிவபெருமானுடைய அடியும் முடியும் காண்பிட்டு வராங்களோ அவங்க தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள போட்டி ஏற்படுது. அப்போது பிரம்மா வந்து சிவனுடைய தலைப்பகுதியை நோக்கியும், விஷ்ணு வந்து சிவபெருமானுடைய பாதம் நோக்கியும் செல்கிறாங்க. ஆனால் விஷ்ணு வந்து ஒத்துக்கிறாரு, என்னால் இன்னும் வந்து பார்க்க முடியல. ஆனால் பிரம்மா வந்து போய் சொல்லிடுறாரு. அவர் போயிட்டே இருக்கும்போது சிவபெருமானோட தலையிலிருந்து ஒரு தாளம்பு வந்து கீழே விழுகுது. அந்த தாளம்பு கிட்ட வந்து, நான் வந்து சிவபெருமானோடைய முடியை பார்த்துட்டேன் அப்படின்னும், நீ வந்து சிவபெருமான் கிட்ட சும்மா போய் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே, அதுவும் வந்து சிவபெருமான்கிட்ட சொன்ன உடனே, ஆனால் சிவபெருமான்கிட்ட எல்லாமே தெரியுமே கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் சபிச்சிடுறாரு. இனிமே என்னுடைய பூஜையில் தாளம்புக்கு இடமே கிடையாது அப்படின்னும், பிரம்மாவுக்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே கோயில் கிடையாது அப்படின்னும் சபிச்சிடுறாரு. இப்போது சிவராத்திரி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணுங்கிறத பார்க்கலாம். அன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு, நெற்றியில் திருநீர் பூசிட்டு, அதுக்கப்புறம் சிவபெருமானோட படமோ இல்லை லிங்கம் எந்த வடிவில் இருந்தாலும் சரி, அங்கே போய் ஒரு விளக்கு ஏற்றிட்டு நான் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு விநாயகரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தோடைய அருள் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த அன்னைக்கு முழுசுமே விரதம் இருக்கணும். இப்போ என்னால் இருக்க முடியாது, வயதானவர்கள் இருக்காங்கன்னா பழங்கள், சமைக்காத உணவுகள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அந்த அன்னைக்கு முழுதும் விரதம் இருந்து நாலு கால பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சாயங்காலம் 6 மணியிலிருந்து 9 மணி வரை மொதல் காலம் அப்படின்னும், இந்த நேரத்தில் பிரம்மதேவர் சிவபெருமானை பூஜித்ததாகவும், நம்மளும் இந்த நேரத்தில் பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். இரண்டாம் கால பூஜை அப்படிங்கிறது 9 மணி முதல் 12 மணி வரை, இந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவே வந்து சிவபெருமானை பூஜித்ததாகவும், இந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு பெருகும் அப்படிங்கிறதும் ஐதீகம். மூணாம் கால பூஜை அப்படிங்கிறது நள்ளிரவு 12 மணி முதல் 3 மணி வரை, இது வந்து பார்வதி தேவியை வந்து சிவபெருமானை பூஜித்ததாகவும், அவர் வந்து லிங்கோத்பவராக எல்லாருக்கும் காட்சி அளித்ததாகவும், இந்த நேரத்தில் நம்ம வந்து சிவபெருமானை வணங்கினோம் அப்படின்னா எல்லா விதமான சௌபாகியங்களும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நான்காம் காலம் அப்படிங்கிறது 3 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் உள்ள காலம். அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து 33 கோடி தேவர்களும் எல்லா மக்களும் இந்த நேரத்தில் சிவபெருமானை பூஜித்ததாக ஐதீகம்.
அதே போல் இந்த சிவராத்திரியில் வில்வம் அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை ஒரு குரங்கு வந்து ஒரு வில்வ மரத்தில் ஏறி நைட்டு முழுவதும் அந்த வில்வ இலைகளை ஒன்று ஒன்றா பிச்சு போட்டிருக்கு. அதுக்கு அந்த மரத்துக்கடியில் வந்து சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது இரவு முழுவதும் போட்டது காரணமாக அடுத்த நாள் காலையில் வந்து சிவபெருமான் காட்சியளித்து, நீ அடுத்த பிரிவில் ஒரு சக்கரவர்த்தியாகவும் பிறப்பாய் அப்படின்னு வரம் கொடுக்குறாங்க. அவர் வந்து அடுத்த ஜென்மத்தில் சக்கரவர்த்தியாக தான் பிறக்கும் போதும் இதே குரங்கு முகத்தோடு இருக்கணும் அப்படின்னு வரம் வாங்கிக்கிறார். அவர் தான் முசுகுந்த மகாராஜா. இதே போல் ஒரு வேடன் வந்து புலி துரத்துனால ஒரு வில்வ மரத்தில் வந்து ஏறிக்கிறாரு. இரவு முழுதும் கண் விழித்து, என கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தில் கண் விழித்து அந்த வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை கீழே வந்து போடுறாரு. அதே போல் அந்த மரத்துக்கடையிலும் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் சிவபெருமான் அந்த வேடனுக்கு காட்சி அளிக்கிறாரு. இதே போல் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாமும் கண் விழித்து சிவபெருமானை நினைத்து தியானம் பண்ணி சிவபெருமானோட முழு அருளையும் நாம் பெறுவோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து விடிய விடிய கண் விழித்து சிவபெருமானை நினச்சி தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கும் எல்லாரோடும் கிடைக்கட்டும். நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.